பாரதி கண்ணமா சீரியல்ல அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பாரதி ரொம்பவே நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாரு நெக்ஸ்ட் வந்து தீவிரவாதிகள் எல்லாரும் கேட்ட மாதிரியே செல்வத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ செல்வம் வந்து பாரதி கண்ணமா ரெண்டு பேரையும் பார்க்கறாரு பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு நீங்க தானே என்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி தலைமையில வந்து கன்று வைக்கிறாரு உங்க நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன மாதிரி நீங்க பண்ணி என்னை போலீஸ்ல மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு அப்போ வந்து தீவிரவாதி ஒருத்த வந்து சொல்றான் சென்ட்ரல் மினிஸ்டர் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவனை நாங்கள் உயிரோடையே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் செல்வம் வந்து டக்குற அந்த கண்ணை வந்து தலையில இருந்து எடுத்துடுறாரு இருந்தாலும் வந்து செல்வ தலைக்குவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல பாரதிய போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு இத பாக்குற கண்ணம்மாவால் தாங்கவே முடியல இப்போ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க அடிக்க விடாமல் தடுக்கிறாங்க கண்ணம்மா அப்போ பாரதி வந்து கண்ணமாக பாக்கிறாரு நமக்காக இவ்வளோ அழுகிறாலே நமக்காக இவ்வளோ ஃபீல் பண்றாளே இவ்வளவு நமக்கு துரோகம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இது வந்து நினச்சி பார்க்கறாரு பாரதி என்னென்ன திருப்பங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்